நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தர்மமிகு சென்னையினுடைய சிறப்பு, அடுத்து பிராயச்சித்தம் என்றால் என்ன போன்ற அரிய விஷயங்களை எல்லாம் மகாபெரியவர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு வேதத்தினுடைய சிறப்பை பற்றி பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கப் போகிறோம். வேத சப்தத்தை எப்படி உச்சாரணம் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால் அதனுடைய தனி சிறப்பு தெரியும். இப்போ வேத மந்திரம் கோஷ்டியாக சொல்லும்பொழுது நம்ம காதில் விழுந்திருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும் அதில். அப்படியே நம்ம மனசு வந்து வேதம் சொல்ல தொடங்கிட்ட உடனேயே கச்ச சலசலன்னு பேசி கொண்டிருக்கின்றவர்கள் கூட அடங்கி விடுவார்கள். நம்ம பேச்செல்லாம் பேச்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதில் அப்படி ஒரு நேர்த்தி, அப்படி ஒரு சப்தக்கட்டு, ஒரு ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு இதெல்லாம் இருக்கும். அதைத்தான் சொல்கிறார், வேத சப்தத்தை எப்படி உச்சாரணம் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால் அதன் தனி சிறப்பு தெரியும். ஒருத்தர் வந்து விடாமல் 7-8 வருஷம் அத்தியாயனம் பண்ணினால் அவனுக்கு அது மனப்பாடாகிடும். 4 வேதங்கள் இருக்கின்றன, அவற்றில் அநேகம் சாகைகள் கிளைகள் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். சாம வேதத்துக்கு 1000 சாகை என்று சொல்லுவார்கள். சாகை என்றால் கிளை. யஜுர்வேதம் என்றால் 101 கிளைகள். ரிக்வேதத்துக்கு 21 கிளைகள் இருக்கின்றன. அதர்வண வேதத்துக்கு 11 கிளைகள். இப்போது ரிக்வேதத்தில் 1 கிளை தான் இருக்கிறது. அதர்வ வேதத்தில் 2-3 பேர்களே இருப்பார்கள், இதிலும் 1 கிளை தான் இருக்கிறது. யஜுர்வேதத்தில் 3 கிளைகள் இருக்கின்றன. சாம வேதத்தில் 2 கிளைகள் இருக்கின்றன. இவற்றையே அத்தியயனம் பண்ணி 10 வருஷ காலம் ஆகிறது. அதோடு பதம் பதமாக பிரித்து வேற அத்தியயனம் பண்ணுகிறார்கள். முதலிலேயே அப்படியே அத்தியயனம் பண்ணுவது, அப்புறம் பதம் பதமாக பிரித்து அத்தியயனம் பண்ணுவது வழக்கம். இதற்கு பிறகு கிரமம் என்று பெயர். ஒரு பதத்தையும் அடுத்த பதத்தையும் சேர்த்து சொல்லுவது, 2-2 பதமாக சேர்த்து அப்படியே சொல்லி கொண்டு போவது, பிரித்து சொல்லி கொண்டு போவது, இப்படியெல்லாம் அத்தியயனம் பண்ணுவதற்கு ஜடை என்று பெயர். அப்புறம் 3 பதத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பதமாக ஏற்றிக்கொண்டே வருவது, பிறகு இறக்கி கொண்டே வருவது, இப்படி அத்தியயனம் பண்ணுவதற்கு கணம் என்று பெயர். இப்படி மிகவும் ஜாக்கிரதையாக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேதத்தை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறோம், அதாவது காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். பதம், கிரமம், ஜடை, கணம் இப்படியெல்லாம் அத்தியயனம் பண்ணுவது தவிர இன்னும் வேதத்தில் ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்று ஒவ்வொரு வாக்கியமாக பதமாக பார்ப்பது, ஒவ்வொரு பதத்திலும் ஒவ்வொரு எழுத்தையும் தனியாக பிரிப்பது, எவ்வளவு உயிரெழுத்துக்கள் வருகின்றன, எவ்வளவு மெய்யெழுத்துக்கள் வருகின்றன என்று பார்ப்பது, ஓர் எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் நடுவில் எத்தனை மாத்திரை காலம் இருக்கிறது என்று பார்ப்பது என்றெல்லாமும் பல முறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு மாத்திரை என்றால் கண் இமைப்பொழுதும் கை நொடிப்பொழுதும் என்று சொல்லுவது ஒரு மாத்திரை அப்படின்னா, அது இப்போ நான் ஒரு சொடகு போட்டேன் இல்லையா இந்த அளவு. இப்படி ஓர் எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் நடுவில் உள்ள மாத்திரா காலம் எவ்வளவு, ஆ என்றால் உச்சாரணம் பண்ணுவதற்கு மாத்திரை எவ்வளவு, க என்றால் உச்சாரணம் பண்ணுவதற்கு எவ்வளவு, த்ர என்றால் உச்சாரணம் பண்ணுவதற்கு மாத்திரை எவ்வளவு என்று இந்த சம்யுக்த அக்ஷரத்திற்கு மாத்திரா காலம் எவ்வளவு, வக்த்ரு என்ற 3 எழுத்து சேர்த்து வருகிற சம்யுக்த அக்ஷரத்தை உச்சாரணம் பண்ணுவதற்கு மாத்திரா காலம் எவ்வளவு என்று இப்படியெல்லாம் கணக்கு பார்ப்பதும் வேதத்தில் உண்டு. அதாவது நமக்கு வேதம்னா என்னென்னு முதல்ல தெரியணும் இல்லையா, அது வெறும் சப்தம் அல்ல, அதுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தானே அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்கிறார் வந்து இத்தனை கிளை இருந்தது ஆனால் இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியதுலேயும் நாம் வந்து எப்படி அதையெல்லாம் இன்றைக்கு வந்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறோம்னு. இப்போ அவர் அடுத்து வரார், ஒவ்வொரு எழுத்தும் இந்த சரீரத்தின் எந்த இடத்தில் இருந்து உண்டாகிறது, நாக்கில் உண்டாகிற எழுத்து, பல்லினுடைய சம்பந்தப்படுற பல்லோடு சம்பந்தப்பட்டு உண்டாகிற எழுத்து, உதட்டுனுடைய சம்பந்தத்தினால் உண்டாகிற எழுத்து என்று இப்படி ஒவ்வொரு எழுத்தும் உண்டாகக்கூடிய இடம் என்ன என்றும் வேதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். காற்று அப்பொழுது உள்ளே புகுந்து வந்தால் என்ன சத்தம் உண்டாகிறது என்று வரையறுப்பதுண்டு. த என்று சொன்னால் உண்டாகிறது என்று சொன்னால் 4 வகையான த எழுத்துக்களும் பல்லின் சம்பந்தம் உடையவை. இந்த என்பதும் அப்படியே பல்லினுடைய சம்பந்தத்தினால் வருகிறது. அதனாலேயே பல்லுக்கு தந்தம் என்று பெயர் வந்தது. பல்லினால் உண்டாகிற எழுத்துக்களையே பல்லுக்கு பெயராக வைத்து விட்டார்கள். க என்றால் பல் சம்பந்தப்பட வேண்டாம், யா என்றாலும் பல் சம்பந்தப்பட வேண்டாம், ப என்றால் உதடு சம்பந்தப்பட வேண்டும். இப்படி இன்ன இன்ன எழுத்து கண்டம், ஹிருதயம், சிரஸ் போன்ற இன்ன இன்ன இடங்களிலிருந்து உண்டாகிறது என்றும் வரையறுத்திருக்கிறார்கள்.
அப்புறம் ஸ்வரம் வேறு. சங்கீதத்தில் சப்தஸ்வரம் இருக்கின்றன, வேதத்திலும் நான்கு ஸ்வரம் இருக்கின்றன. வேதத்தில் இருக்கும் ஸ்வரத்துக்கும் சங்கீத ஸ்வரத்துக்கும் எந்த இடத்தில் சம்பந்தம், இவை இயற்கை ஸ்வரத்தோடு எங்கே சம்பந்தப்படுகின்றன என்று தெரிந்து கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஸ்வரம் என்றால் சரிகம பதனி என்று வருகிறது. சா என்றால் ஷட்ஜம், மயில் என்பதற்கே அமரத்தில் ஷட்ஜம் என்று இருக்கிறது. இப்படி ஒரு மயிலை, ஒரு குதிரை, ஒரு ஆடு, ஒரு கிரவுஞ்ச பட்சி, ஒரு காளை மாடு, மயிலை கொண்டு வந்து நிற்க வைத்து அதன் பக்கத்தில் ஒரு காளை மாடு, ஒரு குதிரை, ஒரு ஆடு, ஒரு கிரவுஞ்ச பட்சி, ஒரு யானை, ஒரு குயில், இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உட்கார வைத்து எல்லாவற்றையும் சத்தம் போட செய்தால் சரிகம பதனி என்கிற ஸ்வரம் உண்டாகும். இவற்றுக்குத்தான் இயற்கை ஸ்வரம் என்று பெயர். அதாவது சரிகம பதனி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சரிகம பதனி அப்படிங்கிறது ஸ்வரம். அது என்ன? சான்னா ஷட்ஜம் அப்படின்னு சொல்லிட்டுப்பா. அதை எப்படி சொல்கிறாருன்னா, மயில் ஷட்ஜத்துக்கு மயில், அதற்கு அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு காளமாடா, அப்புறம் ஒரு குதிரையா, அப்புறம் ஒரு ஆடா, அப்புறம் ஒரு கிரவுஞ்ச பட்சி, அப்புறம் ஒரு யானை, ஒரு குயில், இவற்றையெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைத்து எல்லாவற்றையும் சத்தம் போட செய்தால் சரிகம பதனி என்கிற ஸ்வரம் உண்டாகும். இவற்றுக்குத்தான் இயற்கை ஸ்வரம் என்று பெயர். வேத ஸ்வரமும் சங்கீத ஸ்வரமும் எங்கே சம்பந்தப்படுகின்றன, இவை இயற்கை ஸ்வரத்தோடு எங்கே சம்பந்தப்படுகின்றன என்று ஆராய்வதுண்டு. இதற்கு வர்ணாச்சார கிரமம் என்று பெயர். இப்படி அநேக கிரமமாக மிகவும் ஜாக்கிரதையாக நாம் வேதத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப நுட்பமாக, இவ்வளவு நுட்பமாக வந்து யாருமே நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வேதத்துக்குள்ளே இப்படியெல்லாம் பார்க்கணுமா, இப்படியெல்லாம் இருக்கா? வேதம்னா நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், ஒரு புஸ்தகம், ஒரு நாவல் போல், ஒன்று அதில் மந்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து மொழியினுடைய உச்சம். சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எத்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை மூட்டுகிற ஒன்று. உலக சிருஷ்டி காலத்திலேயே மண், மலை, கடல், காற்று எல்லாம் உண்டானது போல இதற்கெல்லாம் மூலமாக சப்தம் தோன்றியது. இதெல்லாம், அதாவது உலகம் தோன்றுவதற்கும் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே சப்தம் தோன்றியாச்சு. அது வேத சப்தமாக மகான்களுடைய அனுகிரகத்தினால் உண்டாயிற்று. அது முதல் லோகம் முழுக்க விருத்தியாகி விளங்கிற்று என்று நம் புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறது. நம் மதத்துக்கு விபரீதமான மத கிரந்தங்களிலும் கூட, பௌத்த கிரந்தங்களிலே கூட, வேதம் ஆதி இல்லாத அனாதி காலமாக இருந்து வருகிறது, அதன் ஆதி தெரியவில்லை என்றுதான் சொல்லிவிடுகிறது. அதான் நமக்கு எதிரான மதங்கள் கூட இந்த கருத்தை மறுக்கலை. வேதத்து வந்து எப்போ தோன்றினதுன்னு தெரியல, அதோட தோற்றத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே வேதத்துக்கு கால நிர்ணயம் செய்யும் போது நித்தியம் பேசி உபயோகப்படுத்தும் பாஷைக்கு தேய்வு கணக்கு போடுவது போல கை நீட்டமாக இத்தனை வருஷம் என்று சொல்லுவது சரியில்லை என்று சொல்வதற்காகவே நாம் வேதத்தை இப்படி ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அச்சரத்தையும் கூட நிறுத்தி வைத்து கொஞ்சம் கூட தேய்வு ஏற்படாதவாறு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல வேதங்கள் அதனுடைய சிறப்பு இதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். பெரியவர் வந்து அவர் தொடாத சப்ஜெக்ட் இல்லை, இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் தொட்டு அது நமக்கு பயன்படுகிற ஒன்று. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் பெரியவர் இது போல் ரொம்ப கனமாக சொல்லியிருக்கிற விஷயங்கள், அதை வந்து எளிதாக எல்லோருக்கும் புரியும்படி சொல்லுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு சவாலான பணி. அதனால தான் நான் வந்து அவருடைய பாஷையிலேயே அப்படியே சொல்லும் பொழுது இதை கேட்டுக்கொண்டு வருகின்றவர்களுக்கு அதில் நிச்சயம் பிடித்து கொள்வார்கள். ரொம்ப கனமாகவும் அவர் வந்து பேசிட்டதாக நினைக்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சுலபமாக அவர் நிறைய உதாரணங்களை காட்டி சொல்கிறார். இன்றைக்கி இனிமேல் அடுத்து நாம் வந்து எங்கேயாவது சரிகம பதனி அப்படிங்கிற அந்த ஸ்வரத்தை கேட்க நேர்ந்தால் நமக்கு மயில், காளை, யானை, குயில், கிரவுஞ்ச பட்சி இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். வரிசையாக இவைகள் உட்கார்ந்து கொண்டு இவைகள் கத்தத் தொடங்கினால் அந்த சப்தம் சரிகம பதனி என்று ஒலிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது வந்து எப்பேற்பட்ட ஒரு சாட்சி, நம்ம மனசுக்குள்ள ஒரு காட்சி அது இல்லையா. நம்மளால் அதை என்றைக்கும் மறக்க முடியாது அல்லவா. அதுதான் அதாவது பெரியவரும் வந்து ஒரு ரிஷி, இந்த அவரும் வந்து அதாவது ஜென்மா எடுத்து இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்பும் ஒரு ரிஷியாக, அவர் வியாசராக இருந்திருக்கலாம், சுகராக இருந்திருக்கலாம், யாராக வேணால் இருந்திருக்கலாம், இருந்து கிரகித்து அவரும் வேதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.